புதிய குழந்தைகளுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டரான் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டரான் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சோரியாசிஸ் மற்றும் தோல் சார்ந்த இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா. அவங்களை வரவேற்றலாம். வணக்கம் மேம். வணக்கம். சோரியாசிஸ் பத்தி பேசும்போது இது வெளிப்புறத்துல தெரியறதுனால உளவியல் ரீதியாகவும் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாவாங்க. இது வந்து டாக்டர் கிட்ட போய் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றது கூட அவங்க வந்து தயங்குவாங்க. அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற இந்த டைம்லயே வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க மேம். இந்த டைம்லயே பாத்தீங்கன்னா அது நல்ல மாதிரி க்ரானிக் ஸ்டேஜ்ல வந்து அடைஞ்சிடும், நாள்பட்ட ஒரு சோரியாசிஸ் நோயா மாறிடும். இந்த சோரியாசிஸ் நோயை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சோரியாசிஸ் என்னென்ன வகைகள்லாம் இருக்கு, ட்ரை சோரியாசிஸ் வெட் சோரியாசிஸ் சொல்றோம், சோரியாசிஸ் உடல்ல எங்கெல்லாம் வந்து பாதிப்பு கொடுக்கும்? ஓகே, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்லேயும், அதாவது எங்கெல்லாம் இடுக்குகள் இருக்கோ, இப்போ கை கால்கள்லாம் மடக்குறோம் இல்லைங்களா, அந்த பார்ட்டில் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஒரு சிலருக்கு உள்ளங்கை பாதத்தில் மட்டுமே இந்த சோரியாசிஸ் பேச்சஸ் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. இதுக்கு பால்மோர் பிளான்டர் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேல்பில் மட்டுமே இருக்கும், ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு உடல் ஃபுல்லாகவே தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாகவே எல்லா பகுதிகளும் அவங்களுக்கு பேச்சஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு டைப்ஸில் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சோரியாசிஸ்னால் என்ன, இதனால் ஏன் நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது, இதற்கான ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எல்லார்கிட்டையுமே இருக்குது. சோரியாசிஸ்க்கு நம்ம ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறோம், இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இது வந்து குணப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அப்படின்னு இப்போல்லாம் இணையதளத்தில் வந்து நிறைய நியூஸ் கேதர் பண்ணிட்டு தான் நம்மளுடைய மருத்துவமனைக்கே வருவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மெடிசன்ஸ் எடுக்கும் போது கிளியராக இருக்குது, அதுக்கப்புறம் மெடிசன் ஒன்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு அதே மாதிரி சோரியாட்டிக் பேச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட மருத்துவமனைக்கு வருவாங்க. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகளில் நிரந்தர தீர்வு இருக்குது, இதுதான் உண்மை. நிறைய பேருக்கு நாம் மருந்துகள் கொடுத்து குணப்படுத்தியிருக்கோம். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவத்தில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அந்த காலத்திலேயே சோரியாசிஸ்க்கான காரணங்கள் என்ன, அதற்கான மருத்துவம் என்ன, நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வாதம் அல்லாது மேனி கிடையாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன, உடம்பில் வந்து வாதம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சரும நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடம்பில் வாதம் தன்னிலையிலிருந்து அதிகமாகும் பொழுது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு முக்கிய காரணம். அது சோரியாசிஸ் மட்டும் கிடையாது, எக்ஸிமாவாக இருக்கட்டும், கானா கடியாக இருக்கட்டும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், நிறைய வகையான சரும நோய்கள் இருக்குது. அதற்கு முக்கிய காரணம் உடலில் வாதம் அதிகமாகும் பொழுது சரும நோய்கள் வரும். இந்த சோரியாசிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னுடல் தாக்கும் நோய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இயல்பாகவே நம்ம உடலில் ஒரு நோய் எதிர்ப்பு திறன் வந்து இருக்குது, நம்மளோட உடலை வந்து அது எப்பவுமே பாதுகாத்துட்டே இருக்கும். ஒரு கிருமி, எந்த வகையான ஒரு கிருமியாக இருந்தாலும் சரி, நம்ம உடலை அஃபெக்ட் பண்ணும் பொழுது இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்ன பண்ணுனா பல மடங்கு உற்பத்தி பண்ணி அந்த கிருமியை அழித்து நம்மளோட உடலை பாதுகாக்கும். இப்போ இந்த சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த கிருமியும் அஃபெக்ட் ஆகலை, எந்த இன்ஃபெக்ஷனுமே அஃபெக்ட் ஆகலை அப்படின்னாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களையே அழிச்சிடும். அதாவது ஹெல்த்தி செல்ஸே வந்து அது அழித்து கொண்டே வரும். அதனால தான் அதிகப்படியான செல்கள் வந்து உற்பத்தி ஆகிறதுனால தான் நமக்கு சருமத்தில் அதிகப்படியான தோல்கள் வந்து உரியதாக நம்ம பார்க்குறோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 24 days, 28 days ஒன்ஸ் தோல் வந்து நமக்கு ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சோரியாசிஸ் நோயில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 days ஒன்ஸில் வந்து அந்த தோல் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதாவது அதிகப்படியான மல்டிப்ளிகேஷனால் நமக்கு இந்த சோரியாசிஸ் இருக்கிறத பார்க்க முடியும். மீனோட செதில்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும், அந்த ஸ்கின் டெக்ஸ்சர் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கும். இப்போ சோரியாசிஸ் நோயினால் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு ரத்தம் வந்து அசுத்தமாகும். ஏன்னா வெள்ளை அணுக்கள் வந்து பல மடங்கு உற்பத்தி பண்ணுறதுனால பிளட்டில் வந்து நிறைய பிளட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவுண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். பிளட் வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஆகிடும்.
ஸோ ரத்தம் வந்து சுத்தமாகிறதுக்கு நம்ம மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சோரியசிஸ் நோய் முழுமையாக குணமாகும். அதாவது ரூட் காஸ் என்ன, இதற்கான முதல் காரணம் என்ன, அதிகப்படியான மல்டிப்ளிகேஷன் செல்கள் வந்து உற்பத்திகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு அதிகப்படியாக தோல் வந்து வெளியில் தெரியுது. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் நல்லா கம்மி பண்ணுறதுக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுத்தோம், ரத்தம் சுத்தம் செய்கிறதுக்கு நம்ம மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இதை முழுமையாக குணப்படுத்த முடியும். உடலில் தேங்கிக்கூடிய கழிவுகளை நம்ம நீக்கிட்டு மலமிலைக்கு மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறது மூலியமாக கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக நோயோட தன்மைக்கேற்ற மாதிரி 3-6 மாத காலம், ஒரு சிலருக்கு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் வரையும் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கண்டினியூஸாக ஒரு 8 மந்த்ஸ் வரைக்கும் கூட மெடிசன்ஸ் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சோரியசிஸை குணப்படுத்த முடியும். வெளிப்பிரயோகமாக நம்ம ஒரு சில தைலங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெட்பாலை தைலம், 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாத மாதிரி இந்த ஆயிலை வந்து அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு எந்தவித ரசாயன பொருட்கள் கொண்டு நம்ம குளியல் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து பாடி வாஷ் யூஸ் பண்ணுறாங்க, சோப் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கின்னால் பாதிப்பு ஏற்பட்டவங்க நலுங்கு மாவு, குளியல் பொடி, இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம குளியல் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இதுக்கு அடுத்த கட்டம் மனம் சார்ந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்றைய காலகட்டத்தில் ஜெனட்டிக்காக இந்த நோய் ஏற்பட்டாலும் சிறிய வயசில் கூட சோரியசிஸ் இருக்கிறத பார்க்க முடியும். நம்மளோட டிஎன்ஏலே நம்மளோட அப்பா அம்மாவுக்கு என்னென்ன உடலில் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு 45-50 பிளஸில் தான் வந்து வரும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 20 பிளஸில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கூட சின்னதாக சோரியசிஸ் இருக்கிறத பார்க்குறோம். அதற்கு முக்கிய காரணம் மன உளைச்சல், ரொம்ப அதிகப்படியாக யோசிக்கிறது, ஒரு படிப்பில் கவனம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிலேயே டென்ஷனாக இருக்கிறது, டிப்ரெஷனாக இருக்கிறது, ஒரே விஷயத்த வந்து கவனம் செலுத்தி அதிலே மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுதும் சீக்கிரமாக இந்த நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இப்போ ஒரு பரம்பரையாக சோரியாசிஸ் இருக்குது ஒரு நபருக்கு இருக்குது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா ஆரம்ப கட்ட நிலையிலேயே வந்து அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்களா டிப்ரெஷனாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்தணும். உடலில் தேங்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பேதிக்க மருந்துகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி வந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு போய் அணுக்கணும். ஏன்னா இப்போ வீட்டில் ஒரு லேசாக வந்து ஒரு பேச்சஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து சாதாரண ஒரு பிம்பிள்ஸாக இருக்கலாம் இல்லை சூடு கட்டியாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அலட்சியமாக விட்டுடுறாங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சஸ் உடம்பு ஃபுல்லாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே மருத்துவமனைக்கு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நம்ம யோகாசன பயிற்சி பண்ணி நம்மளோட பாடி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம யோகாசன பயிற்சி எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக சமநிலைமைக்கே வர ஆரம்பிக்கும். ஸோ இது மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால பிராணாயாம பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம முறையாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ண முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம பொதுவாகவே ஒரு சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோலில் வரல, நுரையீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு மருந்துகள் எடுத்தும் கிளியர் ஆகலை அப்படின்றவங்களுக்கு நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கழிவுகள் உடலிருந்து நீக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிறது மூலியமாக ஈஸியாக வந்து மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஒரு 3-6 மந்த்ஸ்லேயே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் நோய்க்கான முதல் காரணம். இந்த கழிவு நீக்கு சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சையும் நீராவி குளியல் ஃபுல் பாடி ஸ்ட்ரீம் எடுக்கிறது மூலியமாக கழிவுகள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்த கட்டம் தொடர்ச்சியாக 3-6 மாத காலம் சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சோரியசிஸ் நோய் ஈஸியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ் எடுத்து ஒரு 15-20 டேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு என்னாகும்னா மூட்டுகள்லேயும் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஆரம்ப கட்ட நிலையிலே வர்றது ரொம்ப நல்ல விஷயம். சரி, வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் இங்க ஸ்வேதா பேசுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தொந்தரவோ டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. வயசு வந்து 30 ஆகுது மேம் ஏஜ். வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் மேடம், என்னோட நேம் வந்து ஸ்வேதா பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. எனக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷமா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஓகேம்மா, என்ன மாதிரி தொந்தரவுகள் இருக்கு?
பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பா இருக்கு மேம் பாடி ஃபுல்லா. சரி. அது வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் மாதிரி செதில் செதிலா உதுற மாதிரி இருக்கு. அரிச்சு இருக்கு மேம் ஸ்கின்ல. சரிங்கம்மா. இப்போ தலையில வந்து டேண்ட்ரஃப் இருக்கு. ஆமா மேம். ஓகேம்மா. உடம்புல வந்து எங்கெல்லாம் அந்த பேட்சஸ் இருக்கு பாத்தீங்கன்னா பாடியில கையில கால்ல இருக்கு மேம். சரி. தலையிலயும் கொஞ்சம் இருக்கு டேண்ட்ரஃப் மாதிரி மேம். மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப சோரியாசிஸ் இருந்தாலும் சரி நம்ம ஒரு முறை நேர்ல பரிசோதனை செய்து பாக்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய வகையான சரும நோய்கள் இருக்கு. ஸோ நேர்ல பரிசோதனை செய்து உங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் கொடுக்கப்படும். சரும நோய்களுக்கு நம்மளுடைய ஆர்ஜிய மருத்துவமனையில நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் அனைத்தும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றுவதற்காகவும் ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸில் கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டேண்ட்ரஃப் தானா இல்லை சோரியாசிஸா அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ தலையில் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அது டேண்ட்ரஃப். அதுவே ஸ்கின் டைப்பில் இருக்குது தலையிலையும் வந்து உடம்புல இருக்கிற மாதிரியே பேச்சஸ் தலையிலையும் வந்து இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக சோரியாட்டிக் பேச்சஸ் தான். ஸோ தலையில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அது கரெக்டாக ப்ராப்பராக தெரியாது என்ன மாதிரி டைப்பில் இருக்குது என்ன மாதிரி நமக்கு இருக்குன்றது தெரியாது. அதனால் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கணும். உடலில் இருக்கக்கூடிய அந்த இச்சிங் எல்லாமே நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்து 1 வீக்லேயே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனை ஒசூர்லேயே இருக்குமா அங்கே போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? அம்மா தாரா பிரசந்த் பேசுறேன், பக்கீர் முகமது. ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு வயசு 69 மா. சரி, உங்க கேள்வி கேளுங்க டாக்டர் கிட்ட. யூரின் போனா கடுகடுன்னு எரிச்சல இருக்குதுங்க. இந்த வெய்ய காலம் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கு. சரி, எத்தனை நாளா இந்த மாதிரி இருக்குங்க? ரெண்டு மூணு நாளா இருக்கு இப்போ. சரி, ஓகே. வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? மருந்துகள் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? மாத்திரை எடுத்துக்கணும். சுகர் பிரச்சனைக்கு மாத்திரை எடுத்துக்கிறேன். சரிங்க. சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா? சுகர் 300 இருக்குங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்க்கு நமக்கு இந்த வெப்பமான இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம என்ன தண்ணி குடிச்சாலும் நமக்கு யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்கும், கலர்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி நம்ம தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீராகாரம், அதாவது பழைய சாதம் கஞ்சி சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ டெய்லி வந்து அது கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. பாடி வந்து நல்லாவே கூல் ஆக ஆரம்பிச்சிடும். நீர் சத்து நமக்கு குறையும் பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுதும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ தண்ணி வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிங்க. நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. சர்க்கரையுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நாட்டு மருந்து கடைகளில் மதுமேக சூரணம் அப்படிங்கிற ஒரு மருந்துகள் இருக்குது. அது 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். சுகர் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது, மெடிசன்ஸ் எடுத்தாலும் எனக்கு குறையவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மதுமேக சூரணம் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். நீங்கள் அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் கூட எடுத்து பார்க்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் சர்க்கரை நோய்களுக்கு இன்சுலின் எடுக்கிறவங்க கூட இன்சுலின் இல்லாமலேயே நம்மளுடைய மூலிகை மருந்துகளை நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க, பிளட் சுகர் மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனால் யூரின் சுகர் பார்க்க மாட்டாங்க. ஸோ யூரின் சுகரும் பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். யூரின் சுகர் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் ஃபாஸ்டிங் போஸ்ட்மார்ட்டம்லேயும் 1+3+4+ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது கிட்னியும் பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிளட் சுகர் பார்க்கும்பொழுது யூரின் சுகரும் பார்க்கறது ரொம்ப அவசியம். 3 மந்த்ஸ் ஆவரேஜும் பார்க்கறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மருத்துவமனையிலும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே டாக்டர், இப்போ வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து நீங்கள் சொன்னீங்க. ஆர்த்ரைட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர்? ஓகே, எப்படி வந்து நமக்கு ரொமட்டாய்டு ஆட்டோஇம்யூன் டிசீஸில் நமக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் சேம் சிம்டம்ஸ் இருக்கும். எப்படின்னா
இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லும் எங்கெல்லாம் வந்து ஜாயின்ட்ஸ் இருக்கோ, ஸ்மாலர் ஜாயின்ட்ஸ், லார்ஜர் ஜாயின்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுதோ, அதே மாதிரி இந்த சோரியாசிஸ் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, முறையான மருந்துகள் எடுக்காதவங்களுக்கு, நிறைய பேர் வந்து அறிகுறிகளுக்கு மட்டுமே சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அரிப்புகள் வந்து குறையிறதுக்கு, அந்த பேச்சஸ் எல்லாமே குறையிறதுக்கு, அந்த வெளிப்பிரயோகமாக மட்டுமே சிகிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க, உள்ளுக்கு மெடிசன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அப்படியும் உள்ளுக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க கண்டினியூஸாக மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் இல்லாமல் இர்ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால செகண்டரி டிசீஸ் வந்து வந்துடும், அதாவது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன். இது உடலில் இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னா தன்னுடல் தாக்கும் நோய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உடலில் எந்த பகுதிகள் வேணால் அது அஃபெக்ட் ஆகலாம், உடம்பில் இருக்கக்கூடிய எந்த செல்களை வேணால் அது அழிச்சிக்கலாம். இது வந்து கெட்ட கிருமிகள்னால வரக்கூடிய அந்த பாதிப்பை வந்து தடுக்கிறதுக்கு பதிலாக நல்ல செல்களையே அழிக்கிறதுனால உடலில் வந்து எந்தெந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு ஆரோக்கியமான செல்கள் இருக்கோ அங்கே எல்லாமே இதை அழிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டே தான் வரும். இப்போ சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு அடுத்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் ஹீமோக்ளோபின் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த கட்டம் ஜாயின்ஸில் வந்து பாதிப்பு ஏற்படும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கின்னில் வந்து அஃபெக்ட் ஆகும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜாயின்ட்ஸு, பெரிய ஜாயின்ட்ஸு எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மைனர் ஜாயின்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்வெல்லிங் இருக்க ஆரம்பிச்சிடும், ஸ்டிஃப்னஸ் வர ஆரம்பிச்சிடும், கை கால்கள் வந்து மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. எப்படி வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் எல்லா ஜாயின்ட்ஸுமே வந்து ஒரு ஸ்டிஃப்னஸோடு சேர்த்து நமக்கு டீஃபார்மிட்டி வருதோ, அதே மாதிரி இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்லேயும் டீஃபார்மிட்டிஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நேராக இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே கொஞ்சம் வளைந்து காணப்படும், ஒவ்வொரு ஜாயிண்ட்லையுமே வந்து வீக்கங்கள் இருக்கும், அவங்களுக்கும் கை கால்கள் வந்து மடக்க நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம் கிளினிக்ஸில். அதுக்கடுத்து வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இப்போது ஃபேமிலி வைஸ் வந்து ஒரு தைராய்டு தொந்தரவுகள் இருக்குது, அப்பா அம்மாவுக்கு தைராய்டு இருக்கிறவங்களுக்கு, அடுத்த இவங்களுக்கு சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தைராய்டு கிளாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன்னால தைராய்டு லெவல் வந்து நார்மலுக்கே வராது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள், அடுத்த கட்டமாக உடம்புல வந்து நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், ஸ்கேன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எவ்ரி திங் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த தைராய்டு அஃபெக்ட் ஆகிறதுனால அடுத்த கட்டமாக நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆட்டோஇம்யூன் அப்படிங்கிறது உடலில் வந்து எந்த ஆர்கன்ஸ், எந்த கிளான்ஸ் வேணால் அஃபெக்ட் ஆகலாம். அதனால் ஆரம்ப கட்ட நிலையிலே திரும்ப திரும்ப நம்ம பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கெலாம் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் அருண்குமார், கரூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே சார், யாருக்கான கேள்வி இது? அம்மாவோட வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. அம்மாவுக்கு வந்து 50 வயசு ஆகும். சொல்லுங்க சார். இது சுகர் இருக்குது மேடம் அம்மாவுக்கு. ஓகே. பிளஸ் லோ பிரஷர் இருக்குது. சரிங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாடி வந்து வெயிட் வந்து ஏறவே மாட்டேங்குது, மாத்திரை கண்டினியூஸா இருக்காங்க. ஓகே. சுகர் எத்தனை வருஷமா இருக்கு? என்ன பண்ணலாம்? நோயாளிகள் பொதுவாகவே நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். என்ன பாதிப்பு? மருந்துகள் கரெக்டா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா உடல்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸே அவங்களுக்கு இருக்காது. சர்க்கரையோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும், கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும், யூரின் வந்து அவுட்புட் அதிகமாக போயிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு நபருக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஈஸியாக ஒரு 2 to 3 months அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நல்ல வெயிட்டாக இருக்கிறவங்க அப்படியே லீனாக ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு காரணம்
நம்ம சாப்பிட்ட உணவுகள்னால நமக்கு ஸ்ட்ரென்த்து, நமக்கு மசில்ஸில் வந்து நமக்கு எல்லா எனர்ஜியும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒன்ஸ் இந்த சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு இந்த ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் யூரின் வழியாக அவுட்புட் போயிட்டே இருக்கும். ஸோ யூரின் டெஸ்ட்டு, யூரின் ஒரு ரொட்டீன் டெஸ்ட்டு பார்க்கும்பொழுது யூரினில் வந்துட்டு ஆல்புமின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து 1+ இல்லை 2+ அப்படின்னு வரும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், ஸ்டோராக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், ஸ்ட்ரென்த்து, மற்ற எனர்ஜிஸ் எல்லாமே யூரின் வழியாக வெளியில் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ யூரினில் ஆல்புமின் 1+ வந்துருச்சு அப்படின்னாலே ப்ரோட்டீன் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால தான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க லீன் ஆகிட்டே இருப்பாங்க. எந்த உணவுகள் எடுத்தாலும் அவங்களுக்கு உடம்புல போய் ரீச் ஆகாது, அப்படியே யூரின் வழியாக வெளியில் வந்துடும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மூணு வேலையை கரெக்டாக நான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இமீடியட்டாக மெடிசன்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த யூரினில் லீக் ஆகக்கூடிய இந்த ப்ரோட்டீனை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும், அதே மாதிரி உடம்பு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்காக வந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிளட் சுகர் லெவல் மட்டும் பார்க்காதீங்க, யூரின் சுகர் லெவலும் நம்ம பார்க்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரத்த பரிசோதனை, அதே மாதிரி யூரின் ஒரு சாம்பிள் கொடுக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்குற மாதிரி யூரினும் நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து 3 மாசத்தோட சர்க்கரையுடைய அளவு, இது எல்லாமே நம்ம பார்க்கறது நல்ல விஷயம். இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது, குறிப்பாக யூரினில் சுகர் லீக் ஆகிட்டே இருக்கா, ப்ரோட்டீன் லீக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ இதில் வந்து நமக்கு லீக் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மெடிசன்ஸ் மூலிமா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிளட் சுகர் லெவல் நமக்கு நார்மல் வச்சுக்கிறதை தாண்டி 3 மாசத்தோட ஆவரேஜும் யூரின் சுகரும் நம்ம பார்க்கறது அவசியம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். மருந்துகள் எடுத்து ஒரு 2 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் வரதும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாரு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? ஹலோ சொல்லுங்க. நீங்க திருச்சில இருந்து பேசுறீங்க? சரிமா, யார்க்கா கேக்குறீங்க? பாப்பா சாய்ஸ்ரீ, எங்க பாப்பா கேக்குறோம். அவங்க வயது சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. 11 வயசு ஆகுது பாப்பாவுக்கு. சொல்லுங்கம்மா. முடி ஆனா ஆரம்பத்துல நல்ல முடி நீளமா இருந்தது, இப்ப என்னமோ முடி கொட்டுது, முடி சரியா வளர மாட்டேங்குது. சரி, ஆனா இது இப்பதான் ரீசனா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு டைடர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாமா. சரிங்கம்மா. அவங்க தாத்தா வீட்டுல இருக்காங்க, இங்க எங்க கூட இல்ல. அவங்க தான் போன் நம்பர் பாத்துட்டு கெஸ் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. சரிங்கம்மா. அப்புறம் நான் டிவில இருந்து பார்த்தேன், சரி ப்ரோக்ராம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம போட்டு கேப்போம், குழந்தைக்கு கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் கால் பண்ணோம். ஆனா இன்னும் ஒயிட் அதிகமா படுதுங்க பாப்பாவுக்கு இப்ப இருந்து. சரி, ஓகே. அதாவதுமா, ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைக்கு வந்து தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ரிப்பீட் டெஸ்ட், இப்ப ரீசெண்டா ஒரு முறை தைராய்டு செக் பண்ணி பாருங்க. ஒரு லேப் டெஸ்ட் எடுத்து மட்டும் நம்ம கரெக்டா அது நம்ம டயக்னோஸ் பண்ண முடியாது. திரும்ப ரீசெக் பண்ணுங்க. செகண்ட் டைம் வந்து ஒரு இப்ப ரீசெண்டா ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதுல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம முறையான மருந்துகளோட சேர்ந்து வாழ்வியல் மாற்றத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். இந்த தைராய்டாக இருக்கட்டும், சர்க்கரை நோயாக இருக்கட்டும், பிசிஓடியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள். இது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல்னாலையும் மெடிசன்ஸ்னாலையும் ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ ரீசன்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து நம்மளோட மருத்துவமனைக்கு வரலாம். இந்த ஹேர் ஃபால், இது எல்லாமே ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும்போது இருக்கும். அதே மாதிரி இந்த ஏஜுக்குரிய ஒயிட் டிஸ்சார்ஜ் தான், அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது ஹெல்த்தியான ஒரு விஷயங்கள் தான். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க. 44 வயசு ஆகுது. சரிங்கம்மா. எனக்கு இந்த ஒரு 2 வருஷமா டேட்டு 6 மாசம் 3 மாசம் ஒரு முறை அப்படிதான் வருது. சரி, ஓகே. வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை தான். மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கா?
சரி ஓகேண்ணா. எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா, தைராய்டு பிரச்சனை வந்துட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். மலச்சிக்கல் நம்ம சரியாக கிளியர் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த கட்டமாக நிறைய பிரச்சனைகள், அதாவது உடம்புல வாதம் அதிகமாகும், மூட்டு வலி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, உடல் சோர்வாக இருக்கும், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ தைராய்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நிறைய பேர் வந்து நான் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கேன், ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது எனக்கு தைராய்டு லெவல் கண்ட்ரோலே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு முக்கிய காரணம். குறிப்பாக அயோடைஸ்டு சால்ட், இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம பேக்கெட்டில் வரக்கூடிய உப்பு எல்லாமே வந்து ஒரு பாலிஷ் பண்ணி அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்குது. அதுவே வந்து உடலுக்கு வந்து நார்மலுக்கு வராததுக்கு ஒரு முக்கிய காரணம். நீங்கள் சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா உப்புகளும் கல் உப்பு உபயோகப்படுத்துங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸு, இதில் ஈஸியாக வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். அதுக்கடுத்து காலை எழுந்துக்கிற நேரம், இரவு தூங்குகிற நேரம், இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஹார்மோன் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துக்கு எழுந்துக்காமல் இருக்கிறது, இரவு வந்து சரியான நேரத்தில் தூங்காமல் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகக்கூடியது தைராய்டு கிளாண்ட் தான். இப்போ நல்லா நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க ஒரு குறிப்பிட்ட காலம்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலியில் யாருக்குமே ஹார்மோன் பிரச்சனைகள் இல்லை, தைராய்டு பிரச்சனைகள் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம அவங்க கேட்பாங்க. ஸோ அப்போ பார்க்கும்பொழுது அவங்க லைஃப் ஸ்டைலை கேட்கும்பொழுது எனக்கு, நான் நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன், 1.5 வருஷமாக நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்ருக்கேன், பகலில் தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உடல் வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷயம், அதற்கு நம்ம செயற்கையாக ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகக்கூடியது தைராய்டு தான். அதுக்கு அடுத்த கட்டம் நமக்கு சர்க்கரையோடைய அளவும் வந்து இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும், சர்க்கரை நோயாளிகளாக கூட மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சரியான நேரத்துக்கு எழுந்துருங்க. சூரியன் உதயமாகும் பொழுது நம்ம எழுந்துக்கணும், சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது நம்ம தூங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே தைராய்டு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். சிம்பிளான ஒரு டிப் வந்து காலையில் தூங்கி எழுந்தவுடனே பல்லு தேய்ச்சிட்டு சீதா இலை கஷாயம், அதாவது நமக்கு சீதா மரம் இருக்கு இல்லையா, அதோடய இலைகள் ஒரு 5 to 8 இலைகள் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. ஈஸியாக வந்து தைராய்டு லெவல் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, இந்த கஷாயம் மட்டும் குடித்தவங்களுக்கு ஈஸியாக வந்து நார்மலுக்கு வந்துடும். இது அனுபவபூர்வமான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி உணவில் நான் சொன்ன மாதிரி கல் உப்பு உபயோகப்படுத்துங்க. அதுக்கடுத்து உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சி காலையில் 1 மணி நேரம் இல்லைன்னா ஈவினிங் 1 மணி நேரம் வாக்கிங் போங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், நார்மலுக்கு வந்துடும். நம்மளுடைய அர்ஜென்ட் மருத்துவமனையில் சிறப்பான ஒரு மாத்திரைகள் மட்டும் கொடுக்குறோம். இது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ஹார்மோன்ஸ் நார்மலாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மை நெக்ஸ்ட் காலர். யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஷோவில் தாம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? சரி, யாருக்காக கேட்குறீங்க சார்? எனக்காக பேசுறேன் மேடம். நான் ஒரு 3 இயர்ஸா சுகருக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுடைய வயது என்ன? வயது 60 ஆச்சு மேடம். சரி ஓகே. ஓகே சார், இப்போ எத்தனை வருஷமா எடுக்கிறீங்க? நான் ஒரு 3 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே சார, இப்போ சுகர் ரீசன்ட் சுகர் லெவல் சொல்லுங்க. மேடம் இப்போ ரீசெண்டா பிளட் டெஸ்ட் பார்த்திருப்பீங்க இல்லையா, சர்க்கரையோட அளவு சொல்லுங்க. இனிப்பு சுவையை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நிறைய பேர் வந்து டீ காஃபி நான் எடுக்கிறேன், 1/2 ஸ்பூன் தான் சர்க்கரை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பக்கம் மருந்துகளும் எடுத்துப்பாங்க, இன்னொரு பக்கம் ஸ்வீட்ஸும் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கே ஆகாது. ஸோ இனிப்பு சுவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். 1 மணி நேரம் பிரிஸ்க் வாக், நடைப்பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தில் நல்ல மென்று சவிச்சு சாப்பிடுங்க. யாரெல்லாம் வந்து உணவை வந்து வேக வேகமாக முழுங்கிடுறாங்களோ, அதாவது
நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம உமிழ்நீரோட கலந்த பிறகுதான் நமக்கு உள்ளுக்கு விழுங்கணும். நம்ம நல்லா மென்று சவிக்கும் பொழுது டைஜஷன் பாதிலே வாயிலே வந்து உமிழ்நீர்லேயே பாதி நடந்துடும். அதுக்கப்புறம் உள்ளுக்கு விழுங்கும் பொழுது நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட்ல நமக்கு மீதி மெட்டபாலிசம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டைஜஷன் இதுதான் வந்து டைஜஷன் ப்ராசஸ்ஸே. நம்ம வேக வேகமாக உணவுகள் அப்படியே மெல்லாமல் விழுங்கிறதுனாலையும் நமக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வரதில்லை. அதனால் பசித்த பிறகு சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக பிளட் சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துடும். என்னென்ன காய்கறிகள்லாம் பச்சை நிறத்தில் இருக்கோ அதில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய காய்கறிகள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் ரைஸை அவாய்ட் பண்ணிவிட்டு வடித்த சாதத்தை நீங்கள் சாப்பிட்றது நல்லது. கருப்பு கவுனி அப்படிங்கிற ஒரு அரிசி இருக்குது, இது நீங்கள் தொடர்ச்சியாக உணவில் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சுகர் ஈஸியாக கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் மதுமேக சூரணம் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது, இது மாத்திரையாகவும் இருக்குது பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். பவுடர் ஃபார்மில் இருக்குன்னா 5 கிராம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெந்நீரில் கலந்து 2 வேளையும் எடுத்துக்கோங்க. சுகர் லெவல் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். மாத்திரையாக இருந்துச்சுன்னா காலை 2 மாத்திரை இரவு 2 மாத்திரை உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் சர்க்கரை நோய்களுக்கு சிறப்பான மூலிகை கஷாயங்கள் வந்து கொடுக்குறோம். இது ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வந்துடும். குறிப்பாக யூரின்ல சுகர் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் போடுறவங்க கூட நம்ம மெடிசன்ஸ் எடுத்துட்டு சுகர் கண்ட்ரோலுக்கு வந்து இன்சுலின் ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுடைய ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அனைத்து விதமான நோய்களுக்கும் 4 தலைமுறைகளாக சிறப்பான மூலிகை மருந்துகள் கொடுத்து எல்லா வகையான நோய்களுக்கும் சிறப்பான தீர்வுகளும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 85-க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது, நீங்கள் நேரடியாக வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, நான் என் பேர் கமசாமிங்க. சொல்லுங்கள் சார், யாருக்காக கேட்குறீங்க? எனக்கு ஒன் சைட் சோக்கு. ஓகே, உங்கள் வயது என்ன சார், இந்த பிரச்சனை எவ்வளோ காலமாக இருக்குன்னு சொல்லுங்கள். 1 வருஷம் 3 மாசம் ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு இந்த தொந்தரவுகளுக்கு வர்ம சிகிச்சை மேற்கொள்றது ரொம்ப அவசியம். இந்த உடல்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் இந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸை குறைக்கக்கூடிய வர்ம சிகிச்சையும் எடுக்கிறது ரொம்ப அவசியம். டி நகர் ஹபீபுல்லா ரோட்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை இருக்கு. அங்க தங்கி வசதி பெறும் வசதிகளும் இருக்கு. ஸோ உங்களுடைய தொந்தரவுகளுக்கு நீங்க 10 நாட்கள் வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பான தீர்வு கிடைக்கும். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். டாக்டர், இப்போ வந்து சொரியாசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெடிசன் நம்ம எடுக்கிறோம்னா அது வந்து உடனே குறையுது அப்படின்ற ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அதே சமயம் திரும்ப அது ரீஏக்கர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து பேஷண்ட்ஸ் வந்து தவறு பண்ணுறாங்க டாக்டர்? ஃபஸ்ட்டு வந்து உணவில் கவனம் செலுத்தணும். ஒரு சில உணவுகள் ஒரு சில நபருக்கு அலர்ஜி ஆகும், அதாவது இந்த நோயை தூண்டக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு அலர்ஜி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. எந்த விதமான அலர்ஜி டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ஒரு நபருக்கு இந்த உணவு அலர்ஜி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளுடைய உடலே வந்து சொல்லும், அறிகுறியாக சொல்லும். உதாரணத்துக்கு எப்படி ஒரு டஸ்ட் படும்பொழுது நமக்கு ஒரு தும்மல் இருக்கோ அடுக்கு தும்மல் ஏற்படுதோ அது வந்து அறிகுறி தான். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு உணவு எடுத்துக்கும் உடனே அவங்களுக்கு உடல் ஃபுல்லாக தான் நமிச்சல் வர ஆரம்பிச்சிடும், தடிப்பு தடிப்பாக வர ஆரம்பிச்சிடும். அந்த தோல் இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து அலர்ஜி. ஸோ அந்த உணவை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே திரும்பவும் வராமல் நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி மருத்துவர் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வரைக்கும் மருந்துகள் இடைவிடாமல் எடுத்துக்கணும். இப்போது நாங்கள் 3-6 மந்த்ஸ் மெடிசன்ஸ் கண்டினியூஸாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நடுவில் 2 மந்த்ஸ் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் இருக்காது. ரத்தம் வந்து அசுத்தமாக ஆக திரும்ப அந்த சர்ம நோய்கள் அதிகமாயிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக மூலிகை மருந்துகள் மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கிளியர் உண்டு. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க?
பேர் நிஷாந்தினி. ஓகேமா. திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தொந்தரவோ டாக்டர்கிட்ட கேளுங்க. எனக்கு வந்து வயசு வந்து 34. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ போன மாசத்துக்கு இந்த பிப்ரவரி ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து எனக்கு லேட் ஆனது மேம். சரி. அதுல இருந்து வந்து மாசம் ஃபுல்லா இன்னும் வரைக்குமே லேசா 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 பிளஸ் பட்டுட்டே இருக்கு மேம். சரிம்மா, ஓகே. அது எதனால இருக்குங்கிறதுனா, இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், அப்போ டேப்லெட் கொடுத்தாங்க ஒரு 5 நாளைக்கு. சரி. அது டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்கு, ஆனாலுமே திரும்பியும் பட்டுட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கா? இல்ல மேம், அந்த மாதிரி ஆனது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேமா, ஸ்கேன் பாத்தீங்களா? இல்ல, ஸ்கேன் அப்ளை பண்ணிருக்கேன், எழுதிருக்கேன், இன்னும் எடுக்கல மேம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பாருங்க. சரியா, நம்ம யூட்ரஸ்க்குள்ள ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதோட லென்த், அதாவது அதோட தடிமன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கும். ஸோ அதனால பேசிக்காக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது நல்ல விஷயம். யூட்ரஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு, ஓவரியோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, எதனால இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்குன்றதை இமீடியட்டாக பாருங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிலர் வந்து வயிற்றில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வருது அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 மாதம் அப்படியே விட்டுருவாங்க. அதே மாதிரி ப்ளீடிங் அதிகமாக அதிகமாக ஒரு கண்டுக்காமல் டாக்டர் கூட போய் பார்க்காம அப்படியே விட்டுருவாங்க. அடுத்த கண்டிஷனுக்கு வந்து அது அனிமிக்காக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ரத்த சோகை ஏற்பட்டுரும். ஸோ இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கணிச்சு அதற்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்பொழுதைக்கு கழற்சி காய் சூரணம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதிகப்படியான ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதற்கு இந்த கழற்சிக்காய் சூரணம் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் 1 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோடு நம்மளுடைய ஆர்ஜன் மருத்துவமனைக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கான தீர்வுகள் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. திருப்பமாறு பேசுறேன். ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? ஹலோ, பேசுங்கம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கே தான் கேக்குறேம்மா. உங்க வயது சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தொந்தரவோ டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. 43 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. கண்ணுல கருவளை மாதிரி கண்ணுல மண்ணு சுத்தத்துல பங்கிருக்கு. கண்ணுல கருவளையம் இருக்கு, வேற என்ன பிரச்சனை சொன்னீங்க? மங்கு, கண்ணத்துல மங்கு, மூக்கு மேல மங்காட் இருக்குது. மங்கு இருக்குன்னு சொல்றேன். சரிம்மா, ஃபர்ஸ்ட் வந்து இது மங்குதானா அப்படிங்கறத நம்ம நேர்ல பரிசோதனை செய்து பாக்குறது ரொம்ப அவசியம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து பார்க்கலாம். கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கு அப்படிங்கறதுக்கு முக்கிய காரணம் தூக்கம் சரியில்லாம இருக்கிறது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சரியான நேரத்துக்கு தூங்கணும். நிறைய பேர் வந்து நான் லேட்டாக தூங்கினாலும் காலையில் 1-8 மணி வரைக்கும் நான் தூங்கிடுவேன், ஒரு நாளைக்கு தேவையான 6-7 மணி நேரம் தூக்கத்தை நான் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உறக்கம் வந்து நம்ம உடலுக்கு கண்டிப்பாக நோய் நிலையை ஏற்படுத்தும். சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்துக்கணும். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணும். ரெகுலராக நீங்கள் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த கருவளையம் எல்லாமே கிளியராக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் அந்த மங்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது மங்கு தானா அப்படிங்கிறத நம்ம நேரில் பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது உங்களுக்குரிய மருந்துகள் கொடுப்போம். அப்போது வந்து வெளிப்பிரயோகமாக நாங்கள் மூலிகை குளியல் பொடி வந்து கொடுப்போம். அதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அந்த கருவளையும் உங்களுக்கு அந்த பேச்சஸ் எல்லாமே குறையும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுமதி மேம். ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க அம்மாவுக்கு மேம். அம்மாவோட வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. எங்க அம்மாவுக்கு வயசு 50 வயசு மேம். அம்மாவுக்கு ஒரு 5 வருஷமா மூட்டு வலி இருக்கு மேம். சரிங்கம்மா. சரியா நடக்க முடியாது. ஓகே. ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், ஆனா எதுவும் செட் ஆகல. அதனால ஓகேம்மா. ஒரு மூட்டுல மட்டும் இருக்குங்களா, ரெண்டு மூட்டுகளே வலி இருக்கா? ரெண்டு மூட்டிலுமே வலி இருக்கு. ஓகே, வீக்கம் இருக்கிறத பாக்குறீங்களா? வீக்கம் இருக்கு. ஓகே, வீக்கமும் ரெண்டு மூட்டுகளே இருக்கு. ம், சரி.
ஸோ இந்த மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட நம்ம மூட்டு வலி இருக்கிறத பார்க்க முடியும், சீக்கிரமாக அவங்களுக்கு மூட்டு வலி வந்துடும். ஸோ இந்த ஏஜில் வந்து வேறு ஏதாவது தொந்தரவுகள்னால மூட்டுகளில் வலி இருக்கா, உடல் எடை அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம நேரில் பரிசோதனை செய்து பார்க்கணும். இந்த மூட்டு வலிக்கு நிறைய பேர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறாங்க, அந்த வலி தாங்க முடியாத ஒரு சூழலில் டக்குன்னு போய் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க. அப்படி பண்ணவங்களுக்கும் திரும்பவும் பழைய நிலைமையிலே நான் இருக்கேன், திரும்பவும் எனக்கு மூட்டுகளில் வலி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய அர்ஜன் மருத்துவமனையில் மூட்டு வலிகளுக்கும் நம்ம வர்ம சிகிச்சையோடு சேர்ந்து மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக 3 மாத காலம் நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக தீர்வுகள் கிடைக்கும். மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை வற்றக்கூடிய மருந்துகள் நாங்கள் கொடுப்போம். மருந்துகள் எடுத்து ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த வீக்கம் எல்லாம் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வீக்கம் குறையும் பொழுது உங்களுக்கு வலிகளும் கண்டிப்பாக குறையும். வெளிப்பிரயோகமாக இப்பொழுதைக்கு நீங்கள் முடக்கற்றான் கீரை இருக்கு இல்லையா, அது நல்லா வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு எங்கெல்லாம் வீக்கங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பேக் மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி உள்ளுக்கும் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த மூட்டு வலிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக இது அமையும். உணவில் புளிப்பு சுவையும் ரொம்ப கிழங்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். மூட்டுகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் தசை நார்கள் எலும்புகளும் வலுவடையக்கூடிய மருந்துகளும் நாங்கள் கொடுக்கும் பொழுது 3 மாத காலத்தில் இது நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கொடுக்க முடியும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு ஜெயபிரகாஷ். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வயது 43 ஆகுதுங்க. சொல்லுங்க சார். அதாவது பிபி வந்து 3 வருஷமா இருக்குங்க. சரிங்க. அது எவ்வளோ மாத்திரை பவர் ஆட் பண்ணாலும் கட்டுவர மாட்டேது, அதனால வந்து ஈசிஜி கொஞ்சம் ஸ்லைட்டா இதாயிருக்கு. சரி. அப்புறம் வந்து யூரியா கிரியேட்டின் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு. ஓகே. இதனால இதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல சித்தாவில் பிபி எதனால வருது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சித்தாவில் என்ன மருந்து எடுக்கணும், அது என்னென்ன வாழ்வியல் முறை இப்படி கடைபிடிக்கணும், உணவு பழக்கம் வாழ்வியல் முறை இதெல்லாம் கடைபிடிச்சா சரியாகுமா, இல்ல மாத்திரை மருந்து சித்தாவில் எடுக்க வேண்டிய வருமா, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ எந்த நோயா இருந்தாலும் சரி, அது பிரஷரா இருக்கட்டும், சர்க்கரை நோயா இருக்கட்டும், தோல் நோயா இருக்கட்டும், இல்லை ஒபிசிட்டியாக இருக்கட்டும், எந்த வகையான நோய்களாக இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வாழ்வியல் மாற்றம் தான். நம்ம உடலில் இருக்கக்கூடியது எல்லாமே இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சம் என்ன சூழலில் இருக்கோ அதே சூழல் தான் நம்மளுடைய உடல்லையும் இயங்கிட்டுருக்கு. இயற்கைக்கு மாறாக நாம் செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள்னால தான் நோய் நிலை ஏற்படுது. மருந்துகள் எடுத்தும் அந்த நோய் நிலை நம்ம உடலை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து மாறிட்டோம், நிறைய மாற்றியாச்சு. உணவுலேருந்தும் நம்மளுடைய உடல் உழைப்பும் டோட்டலாக மாற்றினதுனால தான் நம்ம மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இயற்கை சார்ந்த உணவுகள், வீட்டில் சமைச்ச உணவுகள் சரியான நேரத்தில் நல்ல மென்று சாப்பிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம உணவில் வீட்டில் சமைச்ச உணவுகள் கூட நம்ம எல்லாமே பேக்கெட்டில் வரக்கூடிய உணவுகள் விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு சர்க்கரையாக இருக்கட்டும், வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மிளகாத்தூள்லேருந்து நம்ம இட்லி மாவு தோசையிலேருந்து எல்லாமே ரீஃபைண்டாக நமக்கு ரெடிமேடாக கிடச்சிருது. நம்ம வீட்டில் சமைச்சது தான், ஆனால் அந்த எப்படி நமக்கு கிடைக்கிது, நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லை கடையிலேருந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்குகிறோமா அப்படிங்கிறத கவனம் செலுத்தணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எந்த உணவும் எடுத்துக்கவே கூடாது, இதுவும் உடலுக்கு கெடுதலை விளைவிக்கும். அதுக்கடுத்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும். நம்ம சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெயிலிருந்து நம்ம கவனிக்கணும், செக்கில் ஆட்டின எண்ணெயை தான் நம்ம உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி எந்த உணவுகள் எடுத்தாலும் மென்று சாப்பிடணும். நமக்கு செரிமானம் அப்படிங்கிறது வாயிலே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, உமிழ்நீர்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேக வேகமாக நம்ம உணவை விழுங்காமல் நம்ம நல்லா மென்று சவிச்சு அந்த ருசி வந்து நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸில் படும்பொழுது அங்கே ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். அதில் தான் நம்ம இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு வாயிலேயே பாதி மெட்டபாலிசம் நடக்கும்.
அதுக்கப்புறம் தான் உள்ளுக்கு விழுங்கணும். ஸோ நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு இதற்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஆரோக்கியமாக நம்ம உடல் இருக்கணும் அப்படின்னா நல்லா மென்று சவைச்சு சாப்பிடணும். அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். டெய்லி ஒரு நாளைக்கு 2-3 முறை மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகணும், யூரின் நல்லா ஃப்ரீயாக போகணும். ஸோ இதனால தான் யூரிக் ஆசிட் லெவல்லாம் நமக்கு அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். தண்ணி ப்ராப்பராக குடிக்கிறதே இல்லை. இது எல்லாமே நம்ம சரி பண்ணுறது நல்ல விஷயம். அதே மாதிரி உணவில் நம்ம மெயினாக நிறைய விஷயங்கள், நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ்லேருந்து நம்ம குழம்புல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம், சீரகம், மிளகு, தனியா, மசாலா பொருட்கள், இது எல்லாமே நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும், சளி தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்கும், உடல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உணவில் வந்து பூண்டு நிறைய எடுத்துக்கோங்க. சமையலில் நல்ல பூண்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றது கிடையாது. தனியாகவே 5-8 பல் பூண்டு தண்ணியில் நல்லா வேக வச்சு ஒரு சிட்டுக்கு மஞ்சத்தூள் போட்டு டெய்லி நைட்டு தூங்க போகும்போது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உடல் உழைப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உணவு வந்து எடுத்துக்கோங்க. ரெஸ்ட்லேயே இருக்கிறவங்க மோஸ்ட்டாக அசைவ பிரியராக இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி அசைவம் எடுக்கிறது முற்றிலும் தவிர்க்கணும். உடலில் அதிகப்படியான கொழுப்புகள் இருக்கும் பொழுது பிளட் சுகர் லெவலாக இருக்கட்டும் இல்லை பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும் கண்ட்ரோல்க்கே வராது. ஸோ இது எல்லாமே நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும். இரவு நேரத்தில் கரெக்டான நேரத்தில் தூங்கணும். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். பிளட் ப்ரெஷரை வந்து குறையறதுக்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையிலும் மருந்துகள் இருக்குது. முதல்ல நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை உடலில் தேங்கிக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்துக்கான சிகிச்சை முறைகள் ஃபஸ்ட்டு கொடுப்போம். ப்ரெஷருக்கு மெடிசன்ஸ் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலரியான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கங்க மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? சுமதி, கள்ளக்குறிச்சியிலிருந்து. ஓகேம்மா, யாருக்காக கேட்குறீங்க? கழுத்த சுத்தி கருப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? குதிகால் என்ன இருக்குமா? குதிகால் வலி கொஞ்சம் குதிகால் வலி இருக்கு, கழுத்தை சுத்தி கருப்பா இருக்கு. ஓகே, சரிம்மா. உங்களுக்கு நலுங்கு மாவு பொடி, குளியல் பொடி அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து நீங்க புளிச்ச தயிரில் வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுட்டே வாங்க. இந்த கருவலையும் வந்து உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பொதுவாகவே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹார்மோன் பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு பிக்மெண்டேஷன் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயினாக வந்து தைராய்டு எடுத்து பாருங்கள். அதே மாதிரி இன்சுலின் லெவலும் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்சுலினில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு கழுத்தை சுற்றி கருவலையும் வரும். ஸோ வெளிப்பிரயோகமாக இப்போ நான் சொன்னது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பேசிக்காக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப அவசியம். இந்த குதிகால் வலிக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு போன் வளர்ந்துருக்கா, எதனால இந்த வலி இருக்கு அப்படிங்கறத ஒரு பேசிக்கா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய மருத்துவமனையிலும் இதுக்கு சிகிச்சை இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல சொரியாசிஸினுடைய கண்டிஷன்ஸ் என்ன, என்னென்ன வகையான சொரியாசிஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத சொன்னீங்க, நம்மளுடைய வாழ்வியல் முறை எப்படியெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நேர்கள் கேட்டு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்ன நேரத்தில் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.